ட்ரை பண்ண போறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் பக்கத்தடப்புல சோர் வெந்துட்டு இருக்கு அதான் விசில் வந்துட்டு இருக்கு இது மசாலா போட போறோம் சிக்கனை சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கோம் 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் மாவு வெள்ளை கருவு தூள் உப்பு தேவையான அளவு தூள் உப்பு லைட்டா கேசரி பவுடர் லைட்டா போட்டுக்கலாம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை லைட்டா எல்லாம் வந்து மக்காய வச்சு நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுறேன் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கோம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் அது சட்டியில் ஒட்டுது நிறைய போட்டால் நல்லா டேஸ்ட்டும் இருக்காது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எதுவுமே போடணும் இஞ்சி பூண்டு தேவைன்னா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நல்லா மசாலா போட்டு அரை அவர் ஊற வச்சிடணும் பாருங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டும் போடுறேன் இதெல்லாம் இந்த வாசனைக்கு தான் அந்த முட்டை போட்டாலே வெள்ளத்தூள் முட்டை போட்டாலே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இறா பிரியாணி வைக்க போகிறேன் இறைய பிரியாணிக்கு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் இப்போ பட்டை இலக்காய் போடலாம் அரை கிலோ அரிசி 4 ஏலக்காய் ஒரு 5 கிராம்பு பட்டை இந்த மொட்டை வெங்காயம் போட்டுடலாம் 300 கிராம் வெங்காயம் போட்டுடலாம் அரை கிலோ அரிசிக்கு இது வந்து இறானால அரை கிலோ இறா அரை கிலோ அரிசிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் நிறைய போட்டால் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் சோந்துருச்சு தக்காளி போடுறேன் இஞ்சி பூண்டு போட்டேன் ஒரு நல்லா பெரிய ஸ்பூனுக்கு 3 ஸ்பூனு இப்போ எல்லாம் நல்லா வாசனை வர வர வதக்கலாம் வெங்காயம் நல்லா சோந்துடுச்சு வாசனை வரட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வாசனை வருது மஞ்சள் தூள் போடலாம் 2 ஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் 1 ஸ்பூன் தனியா தூள் கவுச்சி போடனால தனியாக தூள் போடுறோம் பிரியாணிக்கு இறா பாருங்க பெரிய பெரிய இறா அரை கிலோ இறா அதையும் போட்டுக்கலாம் அப்புறம் 50 தயிர் ஊற்றிடலாம் காரம் மிளகாத்தூள் காரம் பத்தாட்டா நீங்கள் போட்டுக்கலாம் புதினா போடலாம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் தண்ணி ஊற்றலாம்
கல் உப்பு போடலாம் மூணு கப் தண்ணி ஊத்தலாம் ஒரு கப்புக்கு அரை கிலோ அரிசி ரெண்டு கப் தான் இருக்கும் ஒண்ணுக்கு ஒன்றரை அப்பதான் உறுதியா இருக்கும் அரிசி சோறு காரம் உப்பு தண்ணி ஊத்திட்டு காரம் உப்பெல்லாம் போதுமானு பார்த்துக்கிடுங்க எறா பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிக்குது அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டோன்னா அப்படியே கிளறி விட்டுடலாம் நல்லா கொதிச்சோன்னா பத்து நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம் எறா பிரியாணி தண்ணி கம்மியாயிடுச்சு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அப்போதான் அரிசி வந்து நீட்டு நீட்டமாக இருக்கும் சிக்கன் மசாலா போட்டு விறகு வச்சுருந்தோம்ல அதை வறுக்க போகிறோம் எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பக்கத்து அடுப்பில் பத்து நிமிஷம் சிக்கன் வச்சுருங்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு எறா பிரியாணி ரெடி டேஸ்டியான எறா பிரியாணி இதுக்கு வந்து நெய் ஊற்றலை மீனுனால கொஞ்சம் மல்லித்தலை போடலாம் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை ஏற்கனவே புதினா போட்டுட்டோம் இப்படியா நறுக்கி போடலாம் அதே மாதிரி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் பிரியாணிக்கு சிக்கன் பாருங்க சிக்கன் வறுத்தாச்சு எறா பிரியாணி சிக்கன் 65 சூப்பராக இருக்கும் பரவாயில்ல நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்